ஓபிஎஸ் தான் முதல்வர் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எப்படி ஏபிஎஸ் வந்தார்கள் இது யாராவது சொன்னாங்களா கட்சியில் இல்லை யாராவது பேசினாங்களா 2021 வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சர் யார் என்கின்ற விடை இன்று கிடைத்திருக்கிறது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுன்னா அதை பற்றி பேசலாம் ஒரு நடக்க போகிற விஷயத்துக்கு யூகத்துக்கெல்லாம் நம்ம வந்து கட்டமைப்பு வச்சு பேசிகிட்டே இருக்க முடியாது அவங்க வந்து ஆட்சி அவங்க கைக்கு போயிடும் கட்சி அவங்க கைக்கு போயிடும் இதெல்லாம் நம்மளவே நம்ம கற்பனை வளத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறதுங்கிற வந்து வருகின்ற 2021 என்பது மிக மிக தெளிவாக இந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கனவு கண்டது போல் வணக்கம் சார் இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் விவகாரம் எப்போ முடிவுக்கு வந்தது ஓபிஎஸ்ஐ எப்படி சமாதானப்படுத்தினார் இபிஎஸ் அம்மாவால் அடையாளம் காணப்பட்ட அனைவருக்குமே வாய்ப்பு என்பது இருக்கிறது தலைமை பொறுப்பில் உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அத்தகைய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மீடியாவாக செட் பண்ணுற ஒரு அஜெண்டா இதெல்லாம் இவருக்கு தான் முதல்வர் வாய்ப்பு இருக்கிறது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஓபிஎஸ் தான் முதல்வர் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எப்படி இபிஎஸ் வந்தார்கள் இது யாராவது சொன்னாங்களா கட்சியில் இல்லை யாராவது பேசினாங்களா செயற்குழலில் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியானவர் பேசினாங்களா அப்படி இல்லை ஜனநாயகம் இருக்கும் இடத்தில் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும் போட்டிகள் எதற்கு இருக்கிறதுன்னா அங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது ஜனநாயகம் இருக்கிறது சிறந்தவர் யார் என்பவர் வந்து அவரை நிரூபித்து அவர் முன்னாடி செல்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளுமே ஒழிய இது இன்னமும் இந்த ஒரு இது இது ஒரு முடிவு தெளிவு பெற்ற பிறகும் இதில் ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு என்பது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்ட விஷயமாகத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2021 வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சர் யார் என்கின்ற விடை இன்று கிடைத்திருக்கிறது அதை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அறிவித்திருக்கிறார் ஆகையால் 2021 என்பது மாண்புமிகுஅண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அரசு அமையப்பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் அவர் தலைமை பொறுப்பு வந்தபொழுது அவர் எந்த சிச்சுவேஷனில் தலைமை பொறுப்பை ஏற்றார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய உள்கட்சி குழப்பங்கள் இருந்தது அந்த உள்கட்சி குழப்பத்தில் இருந்தபொழுது ஒரு தேர்வு செய்யப்பட்டு வருகின்றார் ஆட்சி வந்து பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஒரு ரெண்டு பேர் வெளியே போனாலே மூணு பேர் வெளியே போனாலே இந்த ஆட்சி கவிழ்ந்துருந்தாங்க எதிர்கட்சி சூளுரைத்தனர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் போய் மேடமடியாக ஏறி பேசினார் இன்னும் ஒரு வாரம் தான் ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் ரெண்டு மாதம் தான் பேசினார் அதன் பின்னால் ஒரு 31,000 தூண்டப்பட்ட போராட்டங்கள் இவை அனைத்தும் சமாளித்து ஆட்சியை திறம்பட நிர்வகித்து அனைவரின் நம்பிக்கையும் பெற்று இன்று தான் தேர்வு செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் தான் தேர்வு செய்தது மிகச்சரியான ஒரு அடையாளம் அது மட்டுமல்லாமல் தொண்டர்களுடைய மக்களுடைய விருப்பக்கூடிய ஒரு தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதே அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு தலைமை பண்புமிக்க இமாலய சாதனை என்று இன்று மக்களுக்கு தெளிவாக விளங்குகிறது அதனால் சந்திக்கப் போகிற தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது ஆனால் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவர் தன்னை தலைவராக அடையாளம் கண்டு கொள்கிறார் அடையாளமாக காணப்படுகிறார் தான் முக்கியம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடைக்கப்பெற்ற ஒரு வரப்பிரசாதமாக மாண்புமிகுஅண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாங்க தான் பார்க்கணும் சசிகலா விடுதலையான பிறகு ஏதாவது கட்சியில் சலசலப்பு ஏற்படும்ன்ற காரணத்தினால தான் முன்கூட்டியே முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுன்னா அதை பற்றி பேசலாம் ஒரு நடக்க போகிற விஷயத்துக்கு யூகத்துக்கெல்லாம் நம்ம வந்து கட்டமைப்பு வச்சு பேசிகிட்டே இருக்க முடியாது அவங்க வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க முடிவு என்னங்கிறது பார்க்கட்டும் அதுக்கப்புறம் கால சூழலில் ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போவே யூகத்தில் அவங்க வந்தால் ஆட்சி அவங்க கைக்கு போயிடும் கட்சி அவங்க கைக்கு போயிடும் இதெல்லாம் நம்மளவே நம்ம கற்பனை வளத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறதுங்கிற வந்து அர்த்தமற்ற ஒன்றாக தான் தெரிகிறது அவர்களுடைய அரசியல் அத்தியாயம் என்பது நிறைவு பெற்று விட்டது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர்களுடைய தலைமையில் 4 ஆண்டுகள் பீடு நடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது ஆகையால் கற்பனைகளுக்கு நம்ம இங்கே பதில் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் திமுக தரப்பு தேர்தலுக்கு தயாராயிடுச்சு அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது அஇஅதிமுக தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுது என்ன ஒரு 350 கோடி ரூபா கொடுத்தா இந்த மாதிரி 4 விளம்பரங்கள் நடிச்சுதாங்கணும் டெய்லி 4 விளம்பரங்களுக்கு நடிக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கத்தான் செய்யும் இப்போ படத்தில் ஒரு கதாநாயகம் புக் பண்ணுறாங்க கதாநாயகம் காட்சி கொடுக்குறது இல்லையா காசு கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த முதலீடு வெளியில் எடுக்கணும்ல அந்த மாதிரி தான் கதாநாயகனாக இவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று 350 கோடி கொடுத்து முயற்சி பண்ணுறாங்க டெய்லி ஷூட்டிங்காக நடத்திட்டு இருக்காங்க இது வந்து தேர்தலுக்கான முன்னேற்றம் முனைப்பாடு அப்படின்னு மக்கள் நம்பணும் ஊடகம் நம்பணும் அப்படின்னா அது அவர்களுடைய விருப்பம் அவர்கள் தயாராகி கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆளுகின்ற ஒரு வாய்ப்போ இல்லை ஆளுகின்ற ஒரு தகுதியோ தமிழக மக்கள் அளிக்க மாட்டார்கள் என்பது மட்டும் உறுதி எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுக தேர்தல் எதிர்கொள்ள எப்படி தயாராயிருக்கு
மன்மோகன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை ஏற்ற பிறகு சந்தித்த சோதனைகள், ஃபஸ்ட்டு சோதனையே வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சந்திக்கக்கூடிய சட்டமன்றத்து நாடாளுமன்ற தேர்தலும் கூடி வந்த இடைத்தேர்தல்கள், ஆட்சி யார் கைக்கு மாறும், 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரலாறு காணாத அளவுக்கு தமிழகத்தில் முதல் முறையாக வந்தது. அப்பவும் வாய்ப்புகள் இருந்தது எதிரணியினருக்கு, அந்த வாய்ப்பையும் அவர்களால் கேபிடலைஸ் பண்ண முடியல. அதன் தொடர்ச்சியாக வந்த உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி 18% சரிந்துவிட்டது, முடிஞ்சே போச்சு, இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அஸ்தமானம் என்று பேசினவர்கள் எள்ளி நகையாடினவர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த உள்ளாட்சி தேர்தலில் 50-50% வந்து 18% என்பதை 50% மாற்றிக்காட்டி, அதற்கு இடைப்பட்டு நடந்த 2 இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டியில் ஒரு இமாலய வெற்றியை பெற்று காங்கிரஸிடமிருந்த ஒரு தொகுதியை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் இங்கே திமுகவிடமிருந்த ஒரு தொகுதி கைப்பற்றி தன்னுடைய ஆளுமையும் தன்னுடைய அரசியல் நிர்வாகத்திறனையும் நுணுக்கங்களையும் சூட்சமங்களையும் அவர் தெளிவாக நிரூபித்திருக்கிறார். அதனால் வருகின்ற 2021 என்பது மிக மிக தெளிவாக இந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா கனவு கண்டது போல் 3 ஆண்டு காலம் இந்த இயக்கம் மட்டும் இல்லாமல் இல்லை, 3வது முறையாக ஆட்சி அமைத்து வரலாற்று சாதனை படைக்கும் என்பதில் டவுட்டே இல்லை. வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி எப்படி அமையும்? இல்லை, இன்றைக்கி இருக்கிற அறிவிப்பில் நீங்கள் மிக முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கும் பொழுது வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியான் அறிவிக்கிறார். அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒருங்கிணைப்பாளராக உறுதியாக கூறுவது என்னவென்றால், இது கூட்டணி ஆக சென்று சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கும். ஏற்கனவே கூட்டணியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல்வர் வேட்பாளர் முதல்வர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஸோ அப்போது குவைட் நேச்சுரலி யார் வந்தாலும் இவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்பது கூட்டணிக்கும் ஒரு பெரிய குழப்பமோ சஞ்சலமோ எதுவும் இருக்காது என்பதுதான் தெள்ள தெளிவாக விளங்குகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அதே கூட்டணி தொடருமா? அது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு, தலைமை தான் அதை எடுத்து உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். யார் கூட்டணியில் இருக்கிறார்கள், என்னவாது என்று தலைமையின் முடிவில் தான் அது இருக்குது. தலைமை உரிய நேரத்தில் அதை அறிவிப்பார்கள். நன்றி.